பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 11. ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நடுவில் இருக்கின்றார், நம்மோடு கூட இருக்கின்றார். நமது நடுவில் கூடாரம் அமைத்து நற்கருணை நாதராய் நமது நடுவில் எழுந்தேறி இருக்கின்றார். எனவே அவரிடம் நாம் வரக்கூடிய வேளையிலே, அவரிடம் விசுவாசத்தை கொண்டு விசுவாசம் வைத்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதே, துன்ப நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரக்கூடிய வேளையிலே நீ அதை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உமது கூட இருக்கின்றேன், நான் உன்னை வழி நடத்துவேன். நான் இரத்தமும் பரிவும் கொண்ட தெய்வம். உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய துன்பமான வேளையில் நான் உனக்கு ஆறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு நபர்தான், அவருடைய பெயர் நோவா. அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த செயல்களையும் ஆண்டவர் அவரோடு நடந்ததையும் நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தது. கடவுளோடு நடந்து கொண்டு இருந்த நோவாவினுடைய வாழ்க்கையிலும் ஒரு துன்பம். ஆண்டவர் திடீரென்று அவரிடம் சொல்லுகின்றார், நீ ஒரு பெட்டகத்தை அமை, ஏனென்றால் அந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி இருக்கின்றது. அந்த பாவத்தினுடைய செயல்களினால் நான் உலகத்தை தண்டிக்க போகின்றேன். நான் உன்னை பார்க்க பொழுது நீ நேர்மையான வழியில் நடந்தபடியினால், நீ எப்பொழுதும் என்னை பின்பற்றி நடந்தபடியினால், உள்ளத்தில் பரிசுத்தமாய் இருந்தபடியினால், உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் விலங்கினங்களையும் பறவை இனங்களையும் நான் உன் பாதுகாப்பேன் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பார்ந்தவர்களே, நோவா ஒரு பெட்டகத்தை செய்கின்றார். எல்லோரும் அவரை எண்ணி நகைத்தார்கள். எப்படி மழை பெய்ய போகின்றது, பஞ்ச காலம் போல் இருக்கின்றதே, இவனுக்கு கிறுக்கு பிடித்து விட்டதாம், இவன் இந்த நேரத்தில் ஒரு கப்பலை பெட்டகத்தை செய்து கொண்டு இருக்கிறானே என்று எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். மனிதர்களுக்கு முன்பாக அவர் ஒரு கோமாளியை போல் இருந்தார், ஒரு முட்டாளை போல் இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவர் ஒரு செல்வந்தவராக, ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதராக அவர் விளங்கினார். எனவேதான் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி அவர் பெட்டகத்தை அமைத்தார். பாருங்கள், ஒரு பக்கத்தில் அவருக்கு துன்பம், மக்கள் பேசக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு அவருக்கு ஒரு துன்பமும் ஒரு அச்சமாக இருந்தது. எங்களுடைய குடும்பத்தை இந்த மக்கள் அழித்து விடுவார்களோ என்கின்ற ஒரு கவலை அவர்களை மேற்கொண்டு இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் அஞ்சாதபடி உள்ளத்தில் உண்மை உள்ளவராய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு இணைந்து அவர் அந்த பெட்டகத்தை கட்டினார். அந்த நேரம் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்தார். அந்த குடும்பத்தையும் விலங்கினங்களையும் பறவை இனங்களையும் நீரில் வாழ்வனவற்றையும் அவர் பாதுகாத்தார். அன்பார்ந்தவர்களே, இதே போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளினால், அச்சத்தோடும் துன்பத்தினால் வரக்கூடிய சோதனைகளினால் பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், நான் உன்னை நினைவு கூறுவேன். உன்னுடைய துன்பமான வேளையில் நான் உன்னை நினைவு கூர்ந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். சீராக் புத்தகம் 3:15 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் துன்ப நாளில்
கடவுள் உன்னை நினைவு கூறுவார். உனக்கு பிரச்சனை வரக்கூடிய நாட்களிலே கடவுள் உன்னை நினைவு கூர்ந்து உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். எனவே ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எவ்வாறு நோவா ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாரோ, அவர் எவ்வாறு கடவுளோடு நடந்தாரோ, அதே போல் நாமும் கடவுளோடு நடக்க நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். கடவுளோடு நாம் நடக்க நம்மை பழக்கிக் கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராயிருப்பார். துன்ப வேளை நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாய் இருப்பார். நமக்கு பயமும் அச்சமும் வரக்கூடிய வேளையிலே, இருள் போல் வாழ்க்கை இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் காப்பாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அதை தான் இந்த நாளில் அதிகாலையில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 50:15 சொல்லப்பட்டு இருக்கின்றது, துன்ப நேரத்தில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன் என்று சொல்லுகின்றார். யாரை அவர் காப்பார்? துன்ப வேளையில் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம், பாரோனுடைய பிடியில் இருக்கிறார்கள். பாரோன் அவர்களுக்கு வேலை பழுவி அதிகரித்து அவர்களை நசுக்குகின்றான். அந்த நேரத்திலே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். அவருடைய துன்பத்தை நினைத்து ஆண்டவரை நோக்கி அழுது மன்றாடுகிறார்கள். விண்ணகத்தில் இருந்து ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு மோசனை எழுப்புகின்றார். அந்த துன்பமான வேளையில் அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் மோசனை அவர்களை விடுவிக்கின்றார். ஏனென்றால் துன்ப வேளையில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஓலமிட்டு அழுது புலம்பிய நேரத்திலே துன்பங்களை அகற்றி அவருடைய வாழ்க்கையில் இருந்த பயத்தை அகற்றி செங்கடல் போல் பிரச்சனை வந்த வேளையிலும் அவற்றின் நடுவே ஒரு வழியை அமைத்துக் கொடுத்து அவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் துன்ப வேளையில் உங்களுக்கு தர சித்தமாக இருக்கின்றார். திருப்பாடல்கள் 31:9 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன், துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நேரம் நாம் செபிக்க வேண்டும். என்னுடைய துன்பமான வேளையில் ஆண்டவரே உடலுடைய உறுப்புகள் சோர்விழந்து போயின, துயரத்தால் என் கண் மங்கி போய்விட்டது, நான் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன், என்னை விடுவிக்க வாரும் சுவாமி என்று சொல்லி நீங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக யோனாவுடைய வாழ்க்கையில் இக்கட்டான நேரத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றி இக்கட்டான வேளையில் விடுதலை கொடுத்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார்கள். அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு மெய்யான தெய்வம் இன்றும் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், நம்மோடு இணைந்து இருக்கின்றார், நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்கின்றார். எனவே துன்ப வேளையில் பதட்டத்துடன் செயலாற்றாதபடி ஆண்டவரை நம்பி இருந்து பாவத்தில் விழுந்து விட்டால் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நாம் அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த துன்ப வேளையில் உங்களை காத்திடுவார். சங்கீதம் 121:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது, இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி தொடர்ந்து வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னுடைய கால் கழியை மோதாதபடி வானதூதர்கள் உன்னை காத்திடுவார்கள். நீ இளம் சிங்கத்தின் மீதும் விரியல் பாம்பு குட்டிகள் மீதும் நடந்து செல்லக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். இக்கட்டான வேளையில் அவரை தேடி வரக்கூடிய வேளையிலே அவர் உங்களை காத்திடுவார். திருப்பாடல்கள் 56:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர். நம்முடைய துன்பங்களின் எண்ணிக்கை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினால் கூட அதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய மகன் மகள் என்னிடம் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்ல மாட்டாளாம், சொல்ல மாட்டானா, அப்படி என்னிடம் வந்து அழுது புலம்பக்கூடிய வேளையிலே அவருடைய துன்ப நாட்களில் நான் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன். அவருடைய துன்பங்களை அகற்றி அவர்களுடைய துன்ப வேளையில் நான் அவர்களை காத்து என்று வாக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா.
அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு சிறு குழந்தை தன்னுடைய தாயை பற்றிக் கொள்கின்றதோ அதே போல் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த குரங்குகளை நாம் பார்த்திருக்கலாம், எவ்வாறு தன்னுடைய அந்த சிறிய குரங்குகள் தன்னுடைய தாயை அரவணைத்துக் கொள்கின்றதோ அது மரத்தை விட்டு மரம் தாவக்கூடிய வேளையிலே அது கீழே விழுந்து விடாதபடி எவ்வாறு இறுக பிடித்திருக்கின்றதோ அதே போல் துன்ப வேளையில் நாம் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரிடம் முறையிட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, பயத்தை விட்டுவிட்டு அச்சத்தை விட்டுவிட்டு நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம். அது எப்படிப்பட்ட ஒரு பயமா இருக்கலாம்! உங்களுடைய வாழ்க்கை ஒரு நரகத்தை போல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கலாம். ஒளியாய் இருக்கக்கூடிய கடவுளிடம் கடந்து வாருங்கள். நமக்காக அவர் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்ள நாம் போராடி ஜெபிப்போம். அப்பொழுதுதான் அந்த துன்பமான வேளையில் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்மை காப்பாற்றி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருடன் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த நாட்களில் நோவா உம்மோடு நடந்தது போல் உம்மோடு நடக்கக்கூடிய பலத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். இந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் உம்மை நோக்கி அழுத வேளையிலே அவர்களுடைய குரலை கேட்டு நீர் இறங்கி வந்து ஆசீர்வதித்தது போல் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இக்கட்டான நிலைமையில் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியது போல் எங்களையும் வழிநடத்தும் என்றே சொல்லி கேளுங்கள். இக்கட்டான நிலைமையில் மீனின் வயிற்றுக்குள் 3 நாட்கள் இருந்த யோனா ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட வேளையிலே யோனாவை விடுதலை செய்து ஆண்டவர் அவர் வழியாக நினிவே பட்டணத்திற்கு ஒரு மீட்பை கொடுத்தார். அதே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகின்றார். எனவே நம்முடைய துன்பங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். துன்ப வேளையில் நீரே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கின்றீர். கவலையுற்ற வேளையில் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய துன்ப நாட்களில் நீர் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உமது மார்போடு அனைத்து எங்களை தாளாட்டுவதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, அநேக முறை தகப்பனே துன்ப வேளையில் உமை நோக்கி கூப்பிடாதபடி மனிதர்களை கூப்பிட்டு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, அதற்காக மனம் வரிந்து விட மன்னிப்பு கேட்கின்றோம். சுவாமி, இழந்து போய் இருக்கின்றோம். இந்த நேரத்தினுடைய ஆத்துமாவை தூய்மைப்படுத்தி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய துயரத்திற்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்படியாகவும் ஆண்டவரே, உலர்ந்து போன எங்களுடைய எலும்புகள் உயிர் பெற்று எழும்படியாகவும் ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, நீ மகா இரக்கம் நிறைந்த தெய்வம் அல்லவா, பரிவு கொண்ட தெய்வம் அல்லவா, கருணை கொண்ட தெய்வம் அல்லவா? உம்மால் முடியாத காரியம் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் கொடுத்த கிருபையை தகப்பனேன். ஆண்டவரே, உடல் சில நேரங்களில் தளர்ந்து போயின, என்னுடைய பாவத்தினால் தளர்ந்து போயின, சோர்வுற்று போயின. உமை தேடாதபடி உன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் நீ அடையாதபடி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் முகத்தை பார்த்து ஜெபிக்கிறார்களோ, குடும்பமாய் இருந்துமை ஆராதித்துமை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, அவருடைய துன்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அவருடைய துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நீர் அவர்களுக்கு சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் அவர்களை காத்திடும் தகப்பனே. உமை நம்பிதான் தகப்பனே உமது முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை நம்பிதான் தகப்பனே அவர்கள் தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் உம்மை நம்பிதான் தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் உம்மை நம்பிதான் தகப்பனே திருக்குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சாத்தான் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக சதி செய்து அநேக குடும்பங்களை பிரிப்பதற்கு ஆண்டவரே கங்கணம் கட்டி அலைந்து கொண்டு இருப்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நிலைமையை எடுத்து மாற்றும்,
கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன், மனைவியை பிரிந்து இருக்கக்கூடிய சகோதரியை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இது நீர் கொடுத்தது அல்ல, இது மனிதரிடம் இருந்து வந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஒரே குடும்பமாய் வாழக்கூடிய ஞானத்தின் ஆற்றலை கொடுக்கும்படி வைக்கிறேன் சுவாமி. அவருடைய துன்ப வேளையில் நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவர்களை வழி நடத்தும் சுவாமி. அவர்கள் உண்மை நோக்கி இருக்கிறார்கள், அவர்கள் உமது பிள்ளைகள் சுவாமி என்பதை அவர்கள் அறிந்து இருக்கிறார்கள், நீரும் அறிந்து இருக்கின்றீர். உம்மிடம் எதையும் மறைக்க முடியாது என்பதை இந்த நாளில் உணர்த்தி இருக்கின்றீர். தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். துன்ப வேளையில் அவர்களை காப்பாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே சபேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். துன்ப வேளையில் நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே அஞ்சாதபடி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து துன்ப வேளையில் உங்களை காப்பாற்றுவாராக, ஆமேன்.